Hi friends, I am V-Square Vengi's Guide Channel. In this video, we will last two centers of the formula. Now, we will see the piece of the set. Normal 11 is set. This is the bone. Normal 11 apply. நமக்கு என்னாச்சு இங்க இருக்கிற பீஸ் இங்க போணும்னு நினைச்சேன் ஆனா எங்க போயிருக்கு இங்க இருக்கிற பீஸ் இங்க தான் போயிருக்கு சரியா அப்ப இங்க இருக்கிற ப்ளூ இங்க வந்துருச்சு இந்த ப்ளூ இங்க வந்துருச்சு அப்ப நம்ம நினைச்ச இடத்துல போகாததுனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படும் சரியா இப்போ அத தீர்க்கிறதுக்காக நான் வந்து இதே 11 ஃபார்முலாவை நான் வந்து ரிவர்ஸ்ல ட்ரை பண்ணுவோம் சரியா இப்போ வந்து 11 ஃபார்முலா இப்படி வச்சு அப்ளை பண்ணா கீழ இருக்குறது மேல போனுச்சு இப்போ நான் ரிவர்ஸ்ல அப்ளை பண்ணும்போது அதே ஃபார்முலாவை ஃப்ரண்ட்ல இருக்குது மேலே போகும் இப்போ இந்த பீஸ் எனக்கு இங்க போகணும் அப்ப நான் என்ன பண்ணனும் ரிவர்ஸ்ல ஃபார்முலா அப்ளை பண்ணப் போறேன் அப்படினா 1 வந்து கீழ இருந்து மேலே போடப் போறேன் ரைட்டா போட்டுட்டேன் அடுத்து எந்த பக்கம் திருப்புணுங்கறது நான் வந்து உல்டா 11 ஆ சாதா 11 ஆங்கறத பாத்தே கண்டுபிடிக்க முடியும் இப்போ நான் இப்படி திருப்புனனா இதே ரோல அந்த பீஸ் மேட்ச் ஆகுது அப்ப அப்படி திருப்ப கூடாது இப்ப திருப்புனனா எனக்கு இந்த பீஸ் இன்னொரு பக்கம் மேட்ச் ஆகுது அப்ப நமக்கு ஃப்ரீ இருக்கிற இடம் கிடைச்சிருச்சு இந்த லைன்ல டிஸ்டர்ப வராத மாதிரி திருப்பிக்கிட்டு இன்னொரு கோடு கீழ இருந்து போறேன் போட்டுட்டு மறுபடியும் அதை ரிவர்ஸ் பண்ணிட்டு அந்த 1 போட்டதை கீழ இறக்கிறேன் மறுபடியும் இதை ரிவர்ஸ் பண்ணிட்டு அந்த 1 போட்டதை கீழ இறக்கிறேன் இப்ப பாருங்க இப்ப வந்து நார்மலா அலைன் பண்ணிடுங்க நமக்கு சேர்ந்துருச்சு சரி இப்போ அது வந்து 11 ஃபார்முலாவை தலக்கீழ அப்ளை பண்ணி எப்படி இங்க இருந்து ஒரு பீஸ் சேக்கறதுன்னு பாப்போம் இப்போ உதாரணத்துக்கு இந்த பீஸ நான் இங்க சேக்க முயற்சி பண்றேன் இந்த பீஸ நான் இங்க கொண்டு போணும்னா 1 வந்து ரிவர்ஸ்ல கீழே இருந்து மேலே போறேன் போட்டுட்டேன் நமக்கு தேவையான பீஸ் இங்க தான் சேர போகுது இப்போ நான் வந்து உல்டா 11 ஆ நார்மல் 11 ஆ அப்படிங்கறத பத்தி யோசிக்க தேவையில்ல ஏன்னா நான் இப்படி திருப்பணுமாங்கறத Decide பண்ணுவோம் புரிஞ்சி டிசைட் பண்ணுவோம் இப்போ இப்படி திருப்புனனா எனக்கு நான் தேவையான பீஸ் இதே லைன்லயே வருது அப்ப தப்பு இந்த பக்கம் திருப்புனா நமக்கு தேவையான பீஸ் இன்னொரு லைன்ல வந்துருது சரியா வந்துருச்சு அப்ப இன்னொரு கோடை இந்த லைன்ல போடப் போறேன் எப்ப 11 வந்து ரிவர்ஸ்ல தலக்கீழ போறதுனால கீழே இருந்து மேலே கோடு போறேன் சரியா ஒரு கோடு போட்டேன் அதை திருப்பிட்டேன் இன்னொரு கோடு போட்டேன் இப்போ அதோட ரிவர்ஸ்ல திருப்பிட்டு அதை கீழே இறக்கிறேன் அடுத்தது மறுபடியும் அதை திருப்பிட்டு அதை கீழே இறக்கிறேன் மறுபடியும் அதை திருப்பிடுறேன் இப்போ நமக்கு என்னாச்சு நமக்கு ஒரு ப்ளூ தேவையான இடத்துல சேர்ந்துருச்சு ஆனால் அங்கே இருக்கிற எல்லோ நம்ம சேர்த்த இடத்துக்கு பதிலாக வேறு இடத்துல சேர்ந்துருக்கு அது நமக்கு பிரச்சனை இல்லை நமக்கு தேவை ப்ளூ அந்த ப்ளூ இங்கே சேர்த்தாச்சு அதேமாரி வேறு ப்ளூவை நம்ம சேர்த்து பார்ப்போமா இப்போ இந்த ப்ளூவை நம்ம இங்கே சேர்த்து பார்க்கணும் பார்ப்போம் இதை இங்கே சேர்க்கணும் அப்படின்னா கீழேருந்து ஒன்று போடுறேன் அதை இந்த பக்கம் திருப்பி இன்னொரு லைனுக்கு வர மாதிரி வச்சுக்கிறேன் இன்னொரு கோடு போடுறேன் ரிவர்ஸ் பண்ணி அந்த கோடை சரி பண்ணிடுறேன் இதை ரிவர்ஸ் பண்ணி அந்த கோடையும் சரி பண்ணிடுறேன் இப்போ நமக்கு தேவையான ரெண்டு ப்ளூவும் சேர்த்தாச்சு இப்போ இந்த இடத்துல நமக்கு ப்ளூ சேரணும் நமக்கு ப்ளூ இங்கே இருக்குது அதை இப்படி வச்சுக்கிட்டு சேர்ப்போம் இப்போ இந்த ப்ளூவை இங்கே சேர்க்கலாம் இப்போ இதை சேஃபாக இந்த பக்கம் கொண்டு போகிறேன் இன்னொரு கோடு போட்டாச்சு இதை ரிவர்ஸ் பண்ணி இந்த கோடை கீழே இறக்கிறேன் இதை ரிவர்ஸ் பண்ணி இந்த கோடை கீழே இறக்கிறேன் இதை சரி பண்ணிடுவோம் சரி அடுத்தது இந்த பீஸை நம்ம அங்கே சேர்க்கணும்னா இங்கே வச்சுக்கிட்டு இங்கே சேர்க்க முடியும் இதை இங்கே சேர்க்க போகிறேன் கொண்டு போகிறேன் திருப்பிட்டு இதையும் கொண்டு போயிடுறேன் இதை நார்மலாக்கிட்டு கீழே இறக்கிறேன் இதை திருப்பிட்டு இதை கீழே இறக்கிறேன் அவ்வளோதான் சேர்த்தாச்சு ஓகேவா இதே மாதிரி 5x5க்கு ட்ரை பண்ணுவோமா இதே ஃபார்முலாவை இப்போ 5x5ல வரும்போது நம்ம ஒன்றாவும் சேர்க்க முடியும் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு பீஸ் மூணு பீஸும் சேர்த்து சேர்க்க முடியும் சரி எப்படின்னு பார்ப்போம் இப்போ உதாரணத்துக்கு நான் ஃபஸ்ட்டு ஒன்றே ஒன்று சேர்த்து காட்டுறேன் இந்த பீஸை அங்கே கொண்டு போகிறேன் இப்போ இந்த ப்ளூவை நான் வந்து சேஃபாக இந்த பக்கம் திருப்பிட்டு அதுக்கு ஒரு கோடு போடுறேன்
ஸோ ரெண்டு கோடு போட்டாச்சு. இதை திருப்பிட்டு அதை ரிவர்ஸில் கொண்டு வந்துடுறேன், இதை திருப்பிட்டு இதை ரிவர்ஸில் கொண்டு வந்துடுறேன், இதை நார்மல் ஆக்கிடுறேன். இப்போ நமக்கு தேவையான இடத்துல ஒரு ப்ளூ சேர்த்தாச்சு. இப்போ நான் வந்து அடுத்த மெத்தடை வந்து என்னென்னா ரெண்டு பீஸை ஒன்றா சேர்க்குறதுக்கு பார்ப்போம் இதில். சரி, இந்த ரெண்டு ப்ளூவை ஒன்றா இங்கே சேர்க்க முடியும். இதை கொண்டு போகிறேன், நமக்கு இந்த ரெண்டு ப்ளூவை இந்த பக்கம் திருப்பினா இந்த லைனில் டிஸ்டர்ப் வராமல் அந்த ரெண்டு லைன் ரெண்டு ப்ளூ வந்துடுச்சு. அந்த ரெண்டு ப்ளூவையும் சேர்த்து பின்னாடி கொண்டு போயிடுறேன். அப்போ இந்த லைனை திக்னஸ்ஸாக போடுறேன்னு அர்த்தம். 11 இப்படி திருப்பிட்டு இதை ரிவர்ஸில் கொண்டு வந்துடுறேன், இதை திருப்பிட்டு இதை ரிவர்ஸில் கொண்டு வந்துடுறேன். இப்போ நமக்கு இந்த ரெண்டு லைன் சேர்ந்துருச்சு. அதே மாதிரி நான் இந்த குறுக்கத்தில் இந்த ரெண்டு இதையும் இங்கே கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ இந்த ப்ளூ வந்து உதாரணத்துக்கு இந்த ரெண்டு ப்ளூவையும் நான் இங்கே சேர்க்க முடியும், இல்லை இந்த ரெண்டு ப்ளூவை வேணாலும் நான் இங்கே சேர்க்க முடியும். சேர்ப்போமா, இந்த ரெண்டு ப்ளூவை இங்கே கொண்டு போகிறேன், அந்த ரெண்டு ப்ளூவை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு ஃப்ரீ இருக்க லைனில் கொண்டு வந்துட்டு அந்த லைனையும் போடுறேன். ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டுத்தை இறக்கிட்டு இதை ரிவர்ஸ் பண்ணி இதை இறக்கிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு சேர்ந்துருச்சு. இப்போ ஒன்று ஒன்றாவும் நம்ம சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த சென்டரை ஒன்றாவும் சேர்க்க முடியும். இந்த ஒரு பீஸை நான் இங்கே சேர்க்க போகிறேன், இதை கொண்டு போகிறேன், அதை கொண்டு போயிடுறேன், ரிவர்ஸில் கொண்டு வந்து கீழே கொண்டு வந்துடுறேன், ரிவர்ஸில் பண்ணி கீழே கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? சரி, இப்போ இந்த ரெண்டை எங்கேயாவது மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். எப்படி வச்சாலும் நமக்கு மேட்ச் ஆகலை. ஸோ ஒன்று ஒன்றா தான் சேர்த்தாகணும். இப்போ இந்த பீஸை நம்ம ஒன்று ஒன்றா சேர்ப்போம். அவ்வளோதான். இப்போ இந்த பீஸை இங்கே சேர்ப்போம். இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த பீஸ் எப்படி சேருதுங்கிறத பார்த்துக்கிட்டே சேர்க்க முடியுது. அதே நேரத்தில் நமக்கு வேணுங்கிற பீஸ் எங்கே போகணும்னு கரெக்டாக போகுது. அதே பக்கம் உல்டா லெவனாக நார்மல் லெவனாங்கிறத நம்ம புரிஞ்சிக்கிட்டே நம்ம செய்ய முடியுது. அதே நேரத்தில் நம்ம புரிஞ்சிட்டு செய்யும்போது நமக்கு மொத்த மொத்தமாகவும் நம்ம வந்து ரெண்டு பீஸை, இப்போ 5x5 ரெண்டு பீஸாகவும் மொத்தமாக ஏற்ற முடியும். இப்போ 6x6 எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மொத்தமாக 4 பீஸ் கூட ஒன்றா ஏற்ற முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த 4 பீஸை ஒன்றா ஏற்றி காட்டுறேன். இப்போ லாஸ்ட் சென்டர் சேர்க்கும்போது நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், மொத்தமாக 4 பீஸை கூட மொத்தமாக ஏற்றிக்கலாம். சரி, அடுத்தது இந்த 3 பீஸையும் நம்ம ஏற்ற முடியும் லென்த்தாக. உதாரணத்துக்கு இருக்கு இந்த 3 பீஸை இதில் ஒன்றா ஏற்றுவோம், இதில் கொண்டு போகிறேன். இந்த 3 பீஸ் வேணும் அப்படின்னா இப்படி திருப்பிக்கிட்டு இந்த லைனில் டிஸ்டர்ப் வராமல் அந்த 3 பீஸ் வச்சுக்கிறேன். மொத்தமாக இந்த 3 லைனுக்கும் ஒரு லைன் போடுறேன், ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு லைனை எடுத்துடுறேன், ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு லைனை இறக்கிறேன். இப்போ பார்த்தா இந்த 3த்தையும் நம்ம சேர்த்தாச்சு. அதே மாதிரி தான் நமக்கு இந்த பீஸாக இருந்தால் ரெண்டு ரெண்டாக சேர்க்க முடியும். உதாரணத்துக்கு இந்த ரெண்டு தான் இங்கே சேர்க்க முடியும். இந்த ரெண்டு பீஸு அதை சேஃபாக இந்த லைனில் கேன்சல் ஆகாத மாதிரி வச்சுக்கிட்டேன், அதை ஏற்றிட்டேன், கீழே இறக்கிறேன், இதை திருப்பி இதை கீழே இறக்கிறேன். சரியா? இப்போ பாக்கி இருக்குது. இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம டாப்லேயும் நாம் அதேமாரி 3 சேர்க்க முடியும். இந்த 3 ஒன்றா சேர்க்கணுனாலும் சேர்க்க முடியும். மொத்தமாக கொண்டு போயிடுறேன், அதை அப்படி திருப்பினா எனக்கு இந்த லைனில் கரெக்டாக வந்துடுது. அதையும் திருப்பிட்டு இங்கே திருப்பிட்டு இதை கொண்டு வந்துடுறேன், இதை திருப்பிட்டு இதை கொண்டு வந்துடுறேன், இதை நார்மல் ஆக்கிடுறேன். இப்போ பாக்கி என்ன இருக்குது, இந்த பீஸ் இருக்குது. இப்போ இதை நான் என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு பீஸை இந்த இடத்துல சேர்க்க முடியும். இதை கொண்டு போகிறேன், திருப்பிட்டு இது மேலே ஏற்றிடுறேன், கொண்டு வரேன். இப்போ இந்த பீஸ் இருக்குது. இந்த பீஸை வந்து எப்படி இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்க முடியாது,
ஏன் அப்படின்னா இதை நீங்கள் எப்படி சேர்த்தாலும் நமக்கு அதே லைன்லேயே மேட்ச் ஆகிற மாதிரி வரும். அதனால் ஒன்று ஒன்று தான் சேர்த்தாகணும். இதை ஒன்று ஒன்று ஃபஸ்ட்டு சேர்ப்போம். இங்கே கொண்டு போயாச்சு, அதை பக்கத்து லைனில் வந்துருச்சு, அதையும் கொண்டு போயிட்டு ரிவர்ஸு ரிவர்ஸு. இப்போ பாக்கி நமக்கு ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்போ இது இந்த இடத்துக்கு போகணும். இதை கொண்டு போகிறேன், இதே இப்படி திருப்பினா இதே லைனில் மேட்ச் ஆகுது, அதனால் இப்படி திருப்பணும். இன்னொரு கோடு போடுறேன், திருப்பிட்டு இந்த கோடை கீழே இறக்கிடுறேன், இதை திருப்பிட்டு இந்த கோடை கீழே இறக்கிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த லாஸ்ட் சென்டர் சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி நிறையா ஆப்ஷனு பண்ண முடியும். இதே மாதிரி 7x7 எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஏகப்பட்டது நம்மளால் சேர்க்க முடியும். இப்போ இந்த 6 இது சேர்க்க முடியும். இந்த எல்லோவை அப்படிங்க சேர்ப்போம். சேர்த்தாச்சு. இப்போ அடுத்தது இந்த எல்லாவை மறுபடியும் அப்படியே சேர்த்துருவோம். ஓகே, இப்போ அடுத்து இந்த ரெண்டு இந்த ரெண்டு எல்லாம் சேர்ப்போம். ஓகே, இப்போ அடுத்தது இந்த ரெண்டை சேர்த்துருவோம். ஓகே, இப்போ அடுத்து இந்த ரெண்டையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து 7x7 8x8 நீங்கள் வந்து எவ்வளோ மல்டிபிள்ஸ் போனாலும் எவ்வளோ இது கியூப் பெரிய கியூப் போனாலும் இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ நாம் லேயர் பை லேயர் மெத்தடு யூஸ் பண்ணுறவங்க நார்மலாக 11 அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக ஃப்ரண்ட்டில் இருக்கிறத மேலே கொண்டு போகிற மாதிரி இந்த புது 11 இன்வெர்ஸ் தலைக்கீழே அப்ளை பண்ணோம்னா நமக்கு கன்ஃபியூஷன் குறைஞ்சி சுலபமாக சேர்க்க முடியும். இதை வந்து ரிடக்ஷன் மெத்தடில் இருக்கிறவங்களும் லாஸ்ட் சென்டர் சேர்க்கறதுக்கு பயன்படுத்த முடியும். இந்த ஃபார்முலா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.